ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக சிஸ்டம் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ் காமிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் என்னபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிங்க. நீங்கள் டைரெக்டாக உங்கள் சிஸ்டத்தை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு மேனேஜர் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இந்த எத்தனில் லோக்கல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் லாகினை வந்து என்னேபிள் பண்ணுறதுக்கு இதில் தான் போய் என்னேபிள் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இல்லைன்னா உங்கள் சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் ஆப்ஷனில் என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுங்கள் உங்கள் ஓஎஸை. இன்கேஸ் உங்கள் ஓஎஸ் விண்டோஸ் லெவல் ஓம் சிங்கிள் லாங்குவேஜ் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா ஓஎஸ் போடும்போது இந்த ஆப்ஷனை டீஃபால்ட்டாக என்னேபிள் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்க்ரீனில் க்ரோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிங்க. போயிட்டு அதில் www.google.com டைப் பண்ணுங்கள். எதுக்காக இதை கூட சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு உங்களோட பர்பஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் சரிய பேர் வந்து எனக்கு கிளியராக சொல்லுங்கன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக கூகுள் நீங்கள் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹவு டு என்னேபிள் லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ் இன் விண்டோஸ் லெவல் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அவனே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனே கொடுத்துருப்பான். ஓப்பன் த கிட்ஹப் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் போய்ட்டு நீங்கள் கோடை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் யூசர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதில் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல கிட்ஹப்னு சொல்லிவிட்டு திருப்பி சர்ச் பண்ணுறேன். அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் வர லிங்க்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். இந்த ஸ்க்ரீன் தாங்க வரும். அதில் அந்த க்ரீன் கலரில் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் அதில் காட்டும். உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் டவுன்லோட் ஜிப்புன்னு இருக்குங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு லோக்கலில் உட்காரும். இன்கேஸ் எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே நியூ ரிலீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதோ தெரியுதுங்களா ரிலீஸ்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பேஜ் எப்படி இருக்குன்னா ஜிப் பண்ண ஃபைலாக இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி விண்ட்ரர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா காட்டும். அதை போய் எக்ஸ்ட்ராக் இயர்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நார்மல் பேஜ் மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூ ஸ்டெப்பு தாங்க. அதில் அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்களா லூஸ் எம்ஜிஆர், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பின்னுன்னு இருக்கும். பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக என்ன லேட்டஸ்ட்டு ரிலீஸோ அது அந்த பேஜ் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லோக்கல் அண்ட் யூசர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகி காட்டும். ஸோ இந்தமாரி நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் இந்த லோக்கல் அண்ட் யூசர் என்ன பண்ணிக்கலாம், இந்த விண்டோஸ் லெவல் ஓம் சிங்கிள் லாங்குவேஜில் என்னேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் லாகினை எப்படி என்னேபிள் பண்ணுன்னா, அந்த லோக்கலை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு இருக்கும் அக்கௌண்ட்டு, அதை டிக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் லாகின் என்னேபிள் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன், கீழே உங்களுக்கு தெரியுதுங்களா பாட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு என்னேபிள் இருக்கும். நான் திருப்பி ஆகியன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது எதுக்காகனா நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை எஸ்கியூலோ எதனால் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நார்மல் இன்ஸ்டால் ஆகலைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லாகினில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இதே போல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோர் வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாடா, சி யூ.